வணக்கம் நம்ம மிக்கி மூலத்தில் ஒரு பக்கத்தை பார்த்துட்ருக்கோம் இப்போ இல்லைங்களா இதில் தானியக்கமாக சில பணிகள்லாம் ஏற்கனவே செஞ்சுருக்காங்க சுருக்கமாக பார்ப்போம் இந்த பக்கத்தை தரணுன்னா மூன்று பகுதி வருது இல்லைங்களா அதாவது மேலடி பகுதி நடுப்பகுதி கீழடி பகுதி இல்லைங்களா இதில் வந்து எதாவது கீழே அச்சு பக்கத்தில் இந்த இடத்துல எதாவது எண்ருந்தா அந்த எண்ணெய் தூக்கி இதில் போட்டிருங்க அதில் வந்து எண் பதினஞ்சு போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த பதினஞ்சு போட்டிங்கன்னா பன்னெண்டு போட்டிருக்கேன் இப்போ முன்தோட்டரம் பார்க்குறேன் இந்த பன்னெண்டை வந்து இதோட ஒட்டி வருது இல்லையா அதுக்கு என்ன பண்ணணுன்னா இதை வந்து இப்போ ரெண்டு இது தள்ளி போடலாம் அப்படி எளிமையாக சொல்கிறேன் தள்ளி போட்டிங்கன்னா அப்படி தண்ணி வரும் இல்லை நான் முறையாக எப்படி செய்யணும் அப்படின்னா இப்படி தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சுன்னு ஒரு வார்ப்புருக்குது இங்கே மேலே நம்ம போட்டிருக்கோம்ல மேலடி இல்லை ரன்னிங் ஹெட்ரு பார்ப்போம் அதை போட்டுட்டிங்கன்னா அது வராது சரியா ஒன்று ரெண்டாவது இந்த பாடல் வந்து பாருங்கள் உள்ளார பாருங்கள் அச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாம் இப்போ இறப்பவை இது வந்து உள்ளார தள்ளி வருது முன்னால் ஒன்றுமே இல்லை இங்கேயும் அதே மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன் வந்துருக்கு பாருங்கள் அழகா நான் இதில் எதுவுமே பண்ணல உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் இடம் விட்டுருக்கேன் இங்கேயும் இப்படி இடம் விட்டுருக்கேன் இங்கே வந்து உள்ளார இந்த இனவேக்கு நேராக வருது இல்லையா அதாவது ஒரு சொல் தள்ளி வருது என்று கீழே வச்சு அடையாளம் வச்சு பாருங்கள் என்ற தள்ளி இந்த என்றுக்கு அப்புறம் வருது அது எப்படி வருதுன்னா இதனால் வருது இந்த பயம் இது பாடல்னால பயம் போட்டிருக்கேன் தடிமணர்களை போல்டு போட்டிருக்கேன் பாடலுக்கு மேலே அது போட்டுருங்க பாடலுக்கு கீழே அது போட்டுருங்க இந்த பயாமுங்குறதை நான் இங்கே போட்டிருப்பேன் அதை தள்ளி கீழே போட்டு எடுத்துக்கொண்டு நீங்கள் செய்யலாம் ஆ சரியா சரி எப்படியோ ஒரு இடத்துலருந்து பதிவு ப படை படி எடுத்து வச்சுக்கிங்க நீங்கள் இப்போ இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் இதில் ரெண்டு சொற்களும் நம்ம கவனி எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தோணும் ஆனால் அப்படி இல்லை எடுத்துக்காட்டால் அந்த பாருங்கள் இந்த இடத்துல பௌத்தார்னு இருக்குதுல்ல நான் இங்கே பெருசுப்படுத்தி வச்சு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக வலது பக்கம் பார்த்துக்குங்க நீங்கள் இந்த பவ் இருக்குல்ல இதை வச்சு நீக்கிறேன் பாருங்கப்ப லா போகுதா லா மாதிரி அது அவு ஆனால் போனீங்கன்னா பாதாம் வரும் இங்கே ஏன்னா இது வந்து இப்பு கூட்டல் அவு கடைசி உயிரெழுத்து இப்பு அவு அப்போ தான் பௌவாக வரும் நீங்கள் இப்படி போட்டாலும் பௌ வரும் பாவ போட்டு பேய் போட்டு லா இதுவும் தான் தெரியும் ஆனால் அது இல்லை அது சரியாக நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதை நீங்கள் அதில் நீங்கள் செய்யும்போது அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் கருத்து செலுத்தணும் சரிங்களா என்ன அப்படின்னா இந்த பௌத்தர் அப்படிங்கிறது பிளத்தர் இல்லை பௌத்தர் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்ம இந்த இடத்துல வந்து சரியாக போகணும் பா போட்டு ஒரு பா போட்டு அவு பௌத்தர் சரிங்களா நான் தமிழ் தொண்ணூற்றொம்பது கீ அது தமிழ் அரிச்சு ஒடி மாதிரியே இருக்கும் அது அதேமாரி கீழே பாருங்கள் இந்த இடத்துல இங்கே பார்த்தேனே ஆ இங்கே இருக்குது ஆ சரியா இதை பாருங்கள் ல ஏ ப வெத்தர்ன்னு இருக்குது அதுக்கு பா போட்டு அவ சேர்த்தணும் இந்த ஒரு சொல்லு மட்டும் இல்லை நிறையா சொற்கள் வந்து நீங்கள் அவு கூட சொல்லும்போது கங்கா சட்டங்களில் பாருங்கள் கவ் ஞௌ கெளரவம் சௌ ஞ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் கூகுள் எழுத்துநரி வந்து அதுக்கு தமிழ் தெரியாது இல்லையா அதனால் அது இப்படி தான் புரிஞ்சிக்கும் இதை வந்து நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்து செலுத்தணும் கண்ணில் பார்த்துக்கிட்டு அது சரியாக தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க தயவுசெய்து நம்ம மொழியை நம்ம தான் வந்து பாதுகாக்கணும் வணக்கம்